ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு சுகம் தரும் இறைவன். தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் 72 வசனம் 12. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எருசலேமில் பெதஸ்தா என்கின்ற குளம் ஒன்று இருந்தது. அவ்வப்போது அந்த குளத்தில் ஒரு தூதர் இறங்கி வந்து தண்ணீரை கலக்குவார். எப்பொழுதெல்லாம் அந்த குளம் கலக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வியாதியஸ்தர்கள் அந்த குளத்தில் வேகமாக இறங்குவார்கள். முதலாவது இறங்குகின்ற மனிதர் இறைவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வார். அவர் முற்றிலுமாக தன் வியாதியிலிருந்து சுகம் பெறுவார். அப்படியாக அங்கே 38 வருடங்களாக ஒரு மனிதர் வியாதியாய் படுத்திருந்தார். அவர் முற்றிலும் உதவியற்ற நிலையில் இருந்தார். அவருக்கு உதவி செய்ய எந்த நண்பனும் இல்லை, உறவினரும் இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்டவராய் அங்கு படுத்திருந்தார். ஒருவேளை அவர், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை குளத்தில் கொண்டு போய் விட ஒருவரும் இல்லையே என்று அழுது அங்கலாய்த்து புலம்பியிருக்கக்கூடும். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அங்கு அவருக்கு நேராக சென்று அவருடைய தாங்கொண்ணா துயரத்தை கண்டார். அவர் மீது மனதுருகி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கூறினார். உடனடியாக அவர் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அதே விதமான அற்புதம் இன்றும் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். ஆண்டவர் உங்கள் முன்பாக தோன்றி, என் மகனே, மகளே, நீ ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? நீ சுகமாக விரும்புகிறாயா என்று உங்களை நோக்கி கேட்பார். குறைபாடு நிறைந்த அந்த மனிதரை பார்த்தும், நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்றுதான் கேட்டார். இதே கேள்வியை இயேசு உங்களை பார்த்தும் கேட்பார். ஆகவே ஒருபோதும் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இழந்து போகாதிருங்கள். நாம் உதவியற்றவர்களாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். அப்பொழுது அவர், என் மகனே, மகளே, நீ அழாதே, நான் இங்குதான் இருக்கின்றேன் என்று உங்களை பார்த்து கூறுவார். கூப்பிடுகின்ற எளியவரையும் உதவியற்ற சிறுமை ஆனவனையும் அவர் விடுவிப்பார். ஒருவேளை நீங்கள், நான் எத்தனை நாள் காத்திருப்பது என்று கேட்கக்கூடும். ஆனால் நாம் அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமை நிறைந்தவரே, நீர் சுகமாக்கும் இறைவன் என்பதை அறிவேன். என் சுகவீனத்தை நீர் அறிந்திருக்கின்றீர். என் சுகவீனம் மறையும்படி என் வாழ்வில் நீரே அற்புதத்தை செய்தருளும். அநேக வருடங்களாக வியாதியோடு பாடுபட்டு வந்த குஷ்டரோகியை குணமாக்கி நீரே. அதே போலவே என் வியாதியையும் சுகவீனத்தையும் மாற்றி எனக்கு ஒரு அற்புதம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நல்ல சுகத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.